காலம் என்ன சார் இவ்வளோ வேகமாக ஓடுது? இப்போ தான் 20s, அதாவது 20 வயசு ஆயிடுச்சு. ஆத்தா நான் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு அந்த காலேஜ் டைமில் ஈஸியெல்லாம் ஆமாம் முறுக்கி விட்டுட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா 20s எண்டுக்கு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. எனக்கு 20s எண்டுக்கு வந்துட்டோம் அப்படின்ட்டு இருக்கு. உங்களுக்கு இல்லை, இப்போ தான் பார்டர் தொட்டிருக்கோம்ப்பா. ஆனால் நீ உங்களுக்கு தொட போகிறீங்க. 25 to 30 இருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்துட்டோம்ல, அதுவும் இந்த கோவிட் டைமில் 2 வருஷம் எப்படி போச்சுன்னே தெரியல. ரெண்டு வருஷம் போன மாதிரி ஒரு ஃபீல். இல்ல அதுதான் ஏஜ், அந்த இயர் எல்லாமே டக்கு டக்குன்னு ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கு. ஆனாலும் நம்ம இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, லேட் 20s இருக்க நாங்க எதெல்லாம் மிஸ் பண்ணோம், எதெல்லாம் வந்து கோ த்ரூ பண்ணோம், இப்போ என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணோம், அதை வந்து நாங்க என்னென்னலாம் வந்து சீக்கிரமா பண்ணிருக்கலாம் அப்படின்றத, இது பூமரங்கள் மாதிரி அட்வைஸ் எல்லாம் நாங்கள் பண்ணல, இதெல்லாம் மிஸ் பண்ணுறத சொல்கிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ஏர்லி 20s இருக்கவங்க எடுத்துங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? மணி மணி மணி, வெல்கம் டு மணி சர்வீஸ். 20-21 இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு இப்போது ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் என்ன பேசுனாங்க சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அது சப்போர்ட் பண்ணின்றதை தாண்டி ஃபேக்டை நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஏன்னா நம்மளும் அந்த 20s தாண்டி வந்துட்டோம் அப்படிங்கிறதுனால அதை பற்றி பேசுகிறோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துட்டு வந்துருங்க. சரி, இப்போ தெரிஞ்சு இப்போ வந்து கொஞ்சம் தெளிவாக தான் இருக்காங்க நம்ம பசங்கள்லாம், வேறு லெவலில் எப்பயுமே கொஞ்சம் தெளிவாக தான் இருக்காங்க. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு சில பேர் எல்லாருமே தெளிவாக இருக்க மாட்டாங்களே. ஸோ ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம வந்து டூஸ் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு சொன்னால், இன்வெஸ்ட் ஏர்லி சேவ் ஏர்லி. எனக்கு வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 24 ஸ்டார்ட் பண்ணேன். நீங்கள் வந்து நான் 26-27 தான் சீரியஸ் 26 தான் நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது சேவிங்ஸ் பெரிய லெவல்லையே ஸ்டார்ட் பண்ணேன். கரெக்ட். இப்போ ஸோ வந்து இப்போ நான் 24 ஸோ இதுவும் வந்து கொஞ்சம் லேட்டு தான். இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் நம்ம பண்ணியிருக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து 20s ஸ்டார்டிங்லேயே வந்து சேவிங்ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸோ சின்ன லெவலாவது ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதான் ஓகே. ஸோ செகண்ட் பாயிண்ட் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது ஏர்லியாக. நான் வந்து இப்போது நம்மளுக்கு வந்து இந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கெல்லாம் வந்து 26 அப்புறமா வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் 20 வந்து நம்ம வந்து என்ன தோணுதோ அதெல்லாம் பண்ணலாம். ஏன்னா ஒரு டிசிஷன், ஒரு ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதில் மல்டிபிள் நிறைய பேர் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வந்து தலையிடுவாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, நம்மளுக்கே ரிஸ்க் எடுக்கணுமான்னு தோணும், இருக்கிறதவே பார்த்துக்கலான்னு தோணும். ஆனால் அந்த 20s இருக்கும்போது அடிச்சு பார்த்துலாம். அது இல்லாமல் ஏர்லி 20s இருக்கப்போ உங்களுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. இப்போது அதை சொல்லுவாங்கல்ல, காலம் போக 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 ஃப்ரெண்ட்ஷிப் கம்மியாயிரும். ஸோ அது மாதிரி தான். ஆனால் ஏர்லி 20s இருக்கப்போ நிறைய பேர் உங்களுக்கு தெரியறதால காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு, அந்த காலேஜ் ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்னொரு காலேஜ் ஃப்ரெண்டு தெரியும். அது மாதிரி நிறைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் தெரியறதால நிறைய விஷயங்களை வந்து ஈஸியாக கொண்டு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஆமாம், அது ஒரே ஒரு தமிழ் பழமொழி மட்டும் சொல்லிக்கணும். பழமொழி இல்லை, அடிக்கடி வீட்டில் எங்கள் அந்த டைம்லலாம் சொல்லுவாங்க. இது வந்து பாம்பை மிதிக்கிற வயசு, ஓடுற பாம்பை மிதித்து தாவர போகிற அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க. அப்புறம் கல்லவே தின்னு சுமிக்கிற வயசு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த டைமில் தான் எந்த ரிஸ்க்காக இருந்தாலும் எடுக்கலாம். ஸோ இன்னொன்று வந்து தேர்ட் பாயிண்ட் வந்து என்னென்னா, நிறைய பேரை பார்க்கலாம் அண்ட் நிறைய கல்ச்சரை ட்ரை பண்ணலாம். அதான் ட்ராவல் பண்ணுறது. ட்ராவல் பண்ணுறதுனால என்ன நடக்கும்னா, நம்ம பிரெயின் இருக்குல்ல, நம்ம பிரெயின் வந்து ட்ராவல் பண்ணுறதால க்ரியேட்டிவிட்டியை வந்து நிறைய விஷயங்கள், நிறைய பிளேஸு, நிறைய ஆர்ட் பார்க்குறப்ப, நிறைய கல்ச்சர் பார்க்குறப்ப நம்ம பிரெயின் வந்து கொஞ்சம் க்ரியேட்டிவாக மாறும். க்ரியேட்டிவான தாட்ஸ்லாம் வர ட்ரை பண்ணும். ஸோ அந்த க்ரியேட்டிவான தாட்ஸ் வந்து வந்துச்சுன்னா நம்மளோட ஃபீல்ட்லேயே கூட இதை எப்படி க்ரியேட்டிவாக பண்ணலாம், இந்த டிசைன் நாலேஜ் வரலாம், இல்லை வேறு எதனா ஒரு ஆக்டிங். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ட்ராவல் பண்ணியிருப்பாங்க, ஒரு படம் எடுத்திருப்பாங்க. அது கேட்டால் வந்து ட்ராவல் பண்ணுறதால தான் வந்து எனக்கு வந்து அந்த க்ரியேட்டிவிட்டி வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. பிஸ் க்ரியேட்டிவ் ஃபீல்டுன்னு கிடையாது, எந்த ஃபீல்டில் நம்ம கூட நிறைய பேர் இருந்தாலும் ஒரு ட்ராவல் பண்ணணும், ஒரு லாங் ட்ராவல், ஒரு சின்ன சின்னதாக வந்து நிறைய இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். தனியாக போகிறது இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் தெரியாத ஒருத்தரை போய் மீட் பண்ணுவீங்க, தெரியாத ஒரு லாங்குவேஜ் கற்றுப்பீங்க. ஸோ அதுமாதிரி நிறைய ஸ்டேஜஸை மீட் பண்ணும்போது அது ஒரு அலாதியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் நினைக்கிறேன். இதெல்லாம் 26-27 மேலே கல்யாணம் கச்சேரி, அதுவும் வந்து ஈவன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சேலரி வாங்கினாலும் கூட ஒரு 10,000 கிடைக்குது அப்படின்னா அதை வந்து டூர் போகிறதுக்கு, ட்ராவல் பண்ணுறதுக்கு மனசே வராது. ஆமாம், அதில் சேவிங் பண்ணுவோம், இன்வெஸ்ட் பண்ணுவோம், இப்படி தான் நம்ம மனசு போகுமோ இல்லையா? மனசார போகவே மாட்டோம். பட் இந்த ஏர்லி 20s இருக்கவங்க போக முடியும், வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க, தயவு செய்து போயிருவீங்க. அடுத்து வந்து ஓப்பனாக இருக்கிறது, நிறைய விஷயங்களை வந்து ஓப்பனாக கற்றுக்கிறது. இப்போ நம்ம புது வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு இல்லாமல் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் தெரிஞ்சுக்கோ. இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமே வந்து வேற ஒருத்தர் வந்து வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லுவாங்க, ஓ இப்படியும் இது பண்ணலாமா அப்படின்ட்டு.
ஸோ அது மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும். ஸோ அது மாதிரி ஓப்பனாக இருக்கிறது, ஓப்பனாக இருக்கிறதுனா ஜஸ்ட் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணணும். நிறைய நம்ம கொடுக்குறத விட இன்புட் அதிகமாக போடுற ஒரு வயசு. ஸோ ஸ்கில் நிறைய டெவலப் பண்ணிக்கிறதுக்கு கற்றுக்கிறதுக்கு இதுதான் சரியான நேரம். கரெக்ட். இப்போ வந்து லாஸ்ட்க்கு முன்னாடி பாயிண்ட் இப்போ என்னன்னா ஃபிட்னஸ்ன்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு 20s. ஏன்னா 20s ஃபிட்னஸ் பில்ட் பண்ணால் தான் 30s வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். ஸோ அதனால் ஃபிட்னஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது 20s. கரெக்டு. எனக்குலாம் வந்து அந்த 20s ஸ்டார்டிங்கில் ஜிம்முக்கு போய் கொஞ்சம் ஃபிட்னஸில் கான்சன்ட்ரேட் பண்ணதுனால தான் இப்போ வரைக்கும் அது வந்து ஒரு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் எனக்கு கொடுக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். அவங்க விராட் கோலிலாம் கூட சொல்லியிருப்பார், நான் வந்து எத்னிக் வந்து ஃபிட்னஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும், அன்னிலேருந்து வேறு லெவல் கேம் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. விராட் கோலி மட்டும் இல்லை, இப்போ வாரணம் ஆயிரம் சூர்யா எடுத்துங்க, நம்மளுக்கு ஏதாவது ஒரு பெயின் லவ் பிரேக்கு இந்த மாதிரி, அதாவது ஏர்லி 20s வரும் பிரேக்கப்பு லவ் ஃபெயிலியரு அப்படின்னு பயங்கர நான் எக்ஸைட்னேன் ப்ரோக் மேன் அப்படின்லாம் சொல்லிட்டு தெரியுவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம உடம்ப ரெடி பண்ணுவோம் அப்படின்னு வாரணம் ஆயிரம் சூர்யா சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே அது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும். அந்த டைமில் மிஸ் பண்ணிடாதீங்க, தயவுசெய்து ஃபிட்னஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இன்னொன்று என்னென்னா மென்டார், மென்டாராக இருக்கட்டும், அது ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்கலாம், அது வந்து குவாலிட்டியான ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ரோல் மாடலாக இருக்கலாம். யா மென்டார், மென்டார் ஒன்று வச்சுக்கிறது. ஸோ நம்மளுக்கு ஒரு வழிகாட்டியோ ஒரு இன்ஸ்பிரேஷனோ யாராவது ஒருத்தரை முன்னாடி வச்சு அவங்கள மாதிரி நம்ம வந்து ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணோம் அப்படின்னா இட் வில் பி குட். இல்லை நமக்கு வழிகாட்டுற கெயிட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல மென்டாரை கூட வச்சுக்கிறது அப்படிங்கிறது. மொத்தத்தில் இந்த டாக்ஸிக்கான ஃப்ரெண்ட்ஸு டாக்ஸிக்கான மக்களை பக்கத்தில் இல்லாமல் இக்னோர் பண்ணிட்டு இல்லை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கலாம். அண்ட் இப்போ எல்லாமே வந்து டூ ஸ்பேஸ் பண்ணலான்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னலாம் பண்ணக்கூடாது, ஏன்னா இது பண்ணலான்ற விஷயத்தை விட பண்ணக்கூடாதுன்ற விஷயம் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக. ஆமாம், இவ்வளவு நேரம் சொன்னது நீங்கள் பண்ணுறீங்களோ இல்லையா அடுத்து சொல்ல போகிறத தயவுசெய்து பண்ணிடாதீங்க, அதான் முக்கியம். அடிக்ஷன் நம்பர் ஒன் வந்து 20s வரக்கூடியது வந்து அடிக்ஷன். எங்கள் அம்மா வந்து காலேஜ் போகிறப்ப ஹாஸ்டல் போகிறப்ப இதுதான் சொன்னாங்க, தம்பி நீ வந்து பழகி இது மாதிரி எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண, ஐ மீன் எக்ஸ்ப்ளோர் பண்ண, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க, ஆனால் வந்து அடிக்ட் ஆயிடாத அப்படின்னாங்க. ஸோ இது வந்து அடிக்ஷன் சொல்லும்போது ஏர்லி 20s இருக்கவங்களுக்கு என்னவா இருக்கலாம், நிறைய கேம் விளாட்றது அடிக்ஷனாக இருக்கும், அப்புறமா வந்து இந்த பான் வெப்சைட்ஸ் போய் பார்க்குறது அப்படிங்கிறது, இது எல்லாமே அதை பண்ணாதீங்கன்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா அந்த டைமில் அது லைட்டாக டெஸ்ட் பண்ணலாமே அப்படின்லாம் தோணும், பட் அது தப்பு கிடையாது, அது பண்ணாதீங்கன்னு பூமரங்கள் மாதிரி அட்வைஸ் பண்ண மாட்டோம். ஆனால் அது லிமிட்டாக கண்ட்ரோல்டாக கரெக்டாக இருந்துச்சுன்னா பெட்ரு. கரெக்ட். அடுத்து வந்து டைம் வேஸ்ட்மெண்ட், டைம் வேஸ்டிங். டைம் வேஸ்டிங்கிறது வந்து எல்லாத்துலேயுமே சொல்லலாம். இப்போ பொண்ணு பின்னாடி அதிகமாக போய் சுற்றுறது, எல்லாம் பார்க்குற பொண்ணுகளெல்லாம் போய் சுற்றுறது, இல்லை வந்து வேறு கேமில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அது மாதிரியான விஷயங்கள், தேவையில்லாமல் டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, வெளியில் சுற்றுறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுறது பெட்ரு. டைம் தான் ரொம்ப முக்கியம். டைம் தான் அந்த ஏர்லி 20s இருக்கவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ளஸ் அசட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். அதை கெடுக்கிறதையும் அவ்வளோ மேட்ரு. இன்னொன்று வந்து எங்களுக்குலாம் இப்போ திரும்பி போய் அதை எடுக்கவே முடியாதுன்ற ஒரு ஸ்டேஜில் நாங்கள் ஸ்பெண்டிங் மோர் மனி ஆர் பையிங் மோர் திங்ஸ் இன் இஎம்ஐ. இப்போ நிறைய விஷயம் அவங்களுக்கு தேவையப்படாத ஒரு விஷயம், 10 ஷூ வாங்குறது, 5 இது வாங்குறது, ஹெட்செட் வந்து ஆல்ரெடி ஒரு ஹெட்செட் இருக்கும் அந்த ஹெட்செட்டுக்கு அது வாங்குறது. ஸோ அது மாதிரியான நிறைய தேவையில்லாத விஷயத்தெல்லாம் வந்து வாங்குறத வந்து கட்டுன்னு பண்ணாலே நம்ம இந்த ஏர்லி அந்த டைமில் வந்து நம்ம நிறைய வாங்கணும்னு தோணும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், நைஸாக ட்ரெஸ் பண்ணணும், சூப்பராக இருக்கணும், அப்போ தான் வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க அப்படின்லாம் ப்ரெசன்டபிளாக இருக்கிறதுக்கு. நம்ம சலோ குமார் ஒன்று சொல்லுவார், நீங்கள் அழகாக இல்லை குண்டா இருக்கீங்க அப்படின்ற அந்த ரீல் அது ரொம்ப ஃபேமஸ். அப்படி அதெல்லாம் சேஞ்ச் பண்ணாலும் எவனும் மதிக்க மாட்டான். அது மாதிரி தான் இதுவும். ஆமாம், கெத்தாக இருக்கிறது வேற, செலவு பண்ணி ஓவரா நம்ம வந்து என்ன சொல்கிறது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது வேற. அதனால் நம்ம வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணி கெத்தை காட்டணும்னு அவசியமே கிடையாது. நார்மலாக இருக்கிறதே நம்ம கெத்து நினச்சிட்டோம்னா வேற எதுவுமே மேட்டரே கிடையாது. அதனால் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறத கம்மி பண்ணிவிட்டு சேவிங்ஸில் போட்டு விட்றேன். ஆமாம், நெக்ஸ்ட்டு வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, இது வந்து ஆட்டிடியூட். ஆட்டிடியூட் காட்டுவாங்க ஒரு சில பேர்லாம், எல்லாம் தெரியும் ஓ அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி அதுதான் இப்போ இருக்க நிறைய 2K கிட்ஸை பார்த்து எல்லாரும் சொல்கிறது, நம்மளாம் அப்படி நான்லாம் அப்படி சொல்ல மாட்டேன். உண்மையிலே 2K கிட்ஸ் நல்ல பயங்கர ப்ரில்லியண்ட்டாகவும் அண்ட் ரொம்ப அகேடாக திங்க் பண்ணுறாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நம்ம ஓவர் அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு நம்ம தாண்டா கெத்து அப்படின்னு அதை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. முடியுன்ற ஆட்டிடியூட் வச்சுக்கலாம், எல்லாமே என்னால் பண்ண முடியுன்ற, என்னால் மட்டும்தான் பண்ண முடியுன்றது தான் ஓவர் தான் தப்பு. கரெக்ட். இல்லை எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ட்டு ஆட்டிடியூடே தேவையில்லை. எஸ், யார் காது கொடுத்து யார் வந்து பேசினாலும் அதை காது கொடுத்து கேட்கலாம் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட்.
இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இது வந்து முக்கியமான 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 பாயிண்ட்டு, லேசினஸ் லேசினஸ் ஓ ஒரிங் அண்ட் ஓவர் திங்கிங், இந்த மூணு விஷயமுமே வந்து சேம் தான் கிட்டத்தட்ட. ஆமாம், ஸோ ரொம்ப ஓவர் திங்க் பண்ணாமல் அப்போ இருக்கிறத அழகாக சூப்பராக வாழ்ந்துடுறது பெட்டராக இருக்கும். எனக்கு வந்து நானும் நிறைய ஓவர் திங்க் பண்ணேன், ஆனால் நிறைய ஓவர் திங்க் பண்ண ஓவர் திங்க் பண்ணால் யாரும் அவன் சொல்லுவாங்க எனக்கு, எதுக்குடா இப்போ நீங்களே சொல்லியிருக்கீங்க எனக்கு, அடுத்த ஸ்டெப்பு பாரு அடுத்த ஸ்டெப்பு பாரு அப்படின்ட்டு நீங்களே சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக அது வந்து எனக்கு செம ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அதவே இப்போ இவங்களுக்கும் சொல்லிவிட்டு வீடியோ பண்ணி குடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், எல்லோரும் நல்லா இருப்போம். ஆல் தி பெஸ்ட்.